நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கணவரை கொலை செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த மனைவியை 7 ஆண்டுகளுக்கு பின்னர் கள்ளக்காதலனுடன் சேர்ந்து போலீசார் கைது செய்துள்ளனர். குளியங்கரையைச் சேர்ந்த கூலி தொழிலாளி செந்தில், இவரது மனைவி முத்துலட்சுமி மற்றும் 3 குழந்தைகளுடன் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் முத்துலட்சுமிக்கும் அவர் வேலை பார்க்கும் கடையில் உரிமையாளர் மகன் மாரிராமர் என்பவருக்கும் ஏற்பட்ட பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியுள்ளது. இந்த விஷயம் இரு வீட்டாருக்கும் தெரிய வந்ததால் ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள முத்துலட்சுமி தனது 3 குழந்தைகள் மற்றும் கள்ளக்காதலுடன் சேர்ந்து வந்துவிட்டார். இதைத் தொடர்ந்து செந்தில் தனது மனைவியை வீட்டுக்கு அழைத்துள்ளார். ஆனால் முத்துலட்சுமி அவருடன் வர மறுத்துவிட்டார். எனினும் செந்தில் தன்னுடன் வர வேண்டும் என்று முத்துலட்சுமியை வற்புறுத்தியுள்ளார். இந்த நிலையில் தனது கணவனை கொலை செய்ய நினைத்த முத்துலட்சுமி தோட்டம் ஒன்றுக்கு அவரை வரவழைத்து தனது கள்ளக்காதலுடன் சேர்ந்து கொலை செய்துள்ளார். பின்னர் தனது குழந்தைகளுடன் கடலூருக்கு தப்பிச் சென்ற முத்துலட்சுமியை 8 மாதங்கள் கழித்து ஒட்டச்சத்திரம் போலீசார் கைது செய்துள்ளனர். இதன் பின்னர் ஜாமீனில் வெளிவந்த இருவரும் தலைமறைவாகியுள்ளனர். இந்த நிலையில் மூலச்சத்திரம் பகுதியில் இருவரும் இருப்பதை அறிந்த போலீசார் 7 ஆண்டுகளுக்கு பின்னர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.